என் பேர் ரேஷ்மா, நான் 9th படிக்கிறேன். ஹாய் ஜூலியாக்கா, நான் உங்களோட பிக் பாஸ் ஷோ பார்த்துருக்கேன். அந்த பிக் பாஸ் ஷோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நீங்கள் வந்து சொன்னீங்க, விவசாயிகளை பற்றி நிறைய பேசுனீங்க. அவங்களோட அந்த அந்த சிம்பிள் முத்திரையையும் நீங்கள் காமிச்சிங்க. அப்படி நீங்கள் அதெல்லாம் நான் ஓகே, தப்புன்னு சொல்லலை. பட் நீங்கள் வந்து அப்படி சொன்ன நீங்கள் இப்போ இந்த 100 நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த டாஸ்க் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 100 நாள் ஏதாவது ஒரு விவசாயி வீட்டில் போய் தங்கி இவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். மற்றவங்களும் அதை அக்ரி பண்ணியிருந்துருப்பாங்க. இது சும்மா ஏதோ ஒரு ஷோ, எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு டாஸ்கில் எல்லாருமே எலிமினேட் ஆக தான் போகிறாங்க. அங்கே இருக்கிற 15 எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த 100 நாள் நீங்கள் அங்கே போய் வெட்டியாக ஒரு ஸ்டுடியோக்குள்ளே உட்கார்றதுக்கு 100 நாள் ஏதாவது விவசாயி வீட்டில் போய் இருந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமாக இருந்துருக்கும்.